மாலைமலை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மோனிகா, அண்ட் இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர் இருக்காருங்க. இவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் வந்து சொன்னால் அப்படியே டக்குன்னு நம்மளுக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக கொடுத்துட்றாரு. அண்ட் அவர் இப்போ ரீசெண்டாக மியூசிக் வெச்சு பண்ணியிருக்கிற ஒரு படம் தான் நெடுஞ்சாலை. நம்ம இப்போ சந்திக்க போகிறது மியூசிக் டைரக்டர் சி சத்யா அவர்கள். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பீங்களா இதே மாதிரி? ஆமாம், எனக்கு பேச தெரியாது, சிரிக்க தான் தெரியும். மியூசிக் போட்டு தெரியும், சிரிக்க தெரியும். ஆமாம், உங்கள் பாடல்களும் அதே மாதிரி இருக்கு. எப்படி முதல்ல இண்டஸ்ட்ரியில் எப்படி என்ட்ரி ஆனீங்க? ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தது கிருஷ்ணா சார் தான். எங்கேயும் எப்போதும் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. பட் இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி மைக்கணுன்ற மூவியில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது கிருஷ்ணா சார். அந்த மூவி ரிலீஸ் ஆகலை, பட் அந்த ஆடியோ வச்சு தான் எனக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ்லாம் வந்தது, இந்த படங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த நெடுஞ்சாலை படமோட கதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இது இட்ஸ் அ பீரியட் சொல்லும் மாதிரி. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நெடுஞ்சாலை எனக்கு ஆல்ரெடி கிருஷ்ணா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் மூவியில் என்ன அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ எனக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண மாட்டேன், ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நம்ம மூவ் பண்ணோம் அப்படி தான் மூவ் பண்ணுவோம். இந்த மூவி அவரோட ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லும்போதே இந்த பீரியட் ஃபில்மு ஒரு மாதிரி த்ரில்லர் கம் ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு சப்ஜெக்டு. ஒரு 80s நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஸோ 80s வந்து இளையராஜா சாரோட இது ஃபுல் மியூசிக் அவரோட தான். ஸோ அந்த ஒரு கலரில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா சொன்னார். மியூசிக்ஸ்லாம் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கம்போசிஷன் அந்த மாதிரி ஒரு தேவலாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணுன்றதுனால எல்லாமே மிக்ஸ்டாக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி சாங்ஸ் வெளியிட்டிருக்கோம். ஸோ இது 80s இருக்கு அப்படின்னும் போது சாங்ஸில் மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்ததா இல்லை ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது கூட? இல்லை, அதுதான் நான் சொல்கிறது வந்து ஸ்டோரியோட லைன் தான் 80s. இப்போ ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான சவுண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த 80s சவுண்டு இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் கிருஷ்ணா சார் வந்து ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணார். ஆடியோ லான்ச்சுக்கு ரஹ்மான் சார் வந்து உங்களை நல்லா பாராட்டி எல்லாம் பேசினார், எப்படி இருந்தது அப்போ? ஆக்சுவலாக ரஹ்மான் சார் வர்றாருனோடனே எனக்கு தகவல் புரியல. ஏன்னா அவர் கூட ஃபோட்டோ எடுக்க கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்லை, அவரை மீட் பண்ணதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சில் தான் அவரை நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கும்போதே நானும் ஒரு ஒரு சின்ன மியூசிக் டைரக்டரா அவர் வந்து என்னை பார்த்தது வந்து அது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஓகே. அண்ட் இந்த படத்துல நெடுஞ்சாலை படத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்னா என்ன சொல்றீங்க? நான் பர்டிகுலரா ஒரு சாங் சொல்லுவேன். யூஸ்வலா என்னோட சாங் நான் ஃபேவரட்டா சொல்லவே மாட்டேன். ஆமா, மற்றவங்களுக்கு தான் ஃபேவரட்டா இருக்கும்னு நினைப்பேன். இதுல வந்து ரொம்ப ஒரு மியூசிஷியனா பிடிக்கும் அப்படின்றத வச்சு பார்த்தோன்னா எனக்கு இன்ஜாரே பாட்டு வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டீங்க. மியூசிக் டைரக்டர்னா கண்டிப்பாக பாட்டு டைரக்டர் பாடி நீங்கள் தானே கட்டுறீங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு 1 or 2 லைன்ஸ் அந்த பாட்டு. கொஞ்சியே கொண்டளி அன்பையே அன்பளி இது மாறாதே காதலிஞ்சாதே. ஓகே, நான் கொஞ்ச நேரம் அப்படியே மறந்துட்டேன். நல்லா பாடுறீங்க, நீங்க தான் படத்துல பாடிருக்கீங்க. ஓகே, ஃபோக் சாங் ஒரு 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 தாளாட்டு பார்த்து பாடிருக்கேன். ஓகே, ஸோ பேசதான் மாட்டீங்க, நல்லா மியூசிக் போடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய மற்ற படங்கள் மாதிரி கண்டிப்பாக நெடுஞ்சாலை படம் ஒரு மியூசிக்கல் ஹிட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் டைம்.